சீனோ சீன. எப்பா இது என்னது, ஆள் இருக்கு, ஐயோ ஆள் இருக்கு, அந்த ஆள் தூங்கிட்டுன்னு நினைச்சேன். ரொம்ப குருத வண்டி போகுது பாப்பா. என்ன பண்றது, தமிழ்நாடு அப்படி சத்தம் போட்டேன். எங்க இருந்து? ரமேஷ், ராம்நாடு. ஓ, என் முன்னால வண்டியை பாருங்கடி. இப்போ நம்ம இருக்கு ஸ்ரீநகர்ல. வெற்றி ஏ முதல் படி வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் கோல் அச்சீவ்ட். ஆமா, 2200 கிலோமீட்டர் சம்திங். ஆமா, ஸ்ரீநகர் வந்து சேர்ந்தாச்சு. காலையில நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே இங்க இருந்து ஸ்ரீநகர்ல இருந்து கார்கில நோக்கி போறோம். எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். அப்படி பாக்குறதுதான் அப்படி தெரியுது, எல்லாம் ரெடி இல்லாத மாதிரி. எல்லாம் ரெடியா தூக்கி வச்சாச்சு, தூக்கி எல்லாம் கட்டிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸ்ரீநகர் டு கார்கில் 8th நாள். எவ்வளவு காபி பாருங்க, சாய் பாத்து பாத்து மேல இருக்கிறேன். மேப்பட்டியா? மேப்பட்டாச்சு. சரி அப்போ ஏறுங்க. சரி, அப்படியே சிட்டி விட்டு வெளியே போயிடுவானா? ஆமாம், ஃபட் ஃபட்டுன்னு போயிடும். ரொம்ப நாளாக லடாக் போகணுங்கிற என்னுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு 50 எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் என் பையனையும் என் ஒய்ஃபையும் கூட்டிக்கிட்டு 8th நாளாக அன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் நோக்கி போயிட்டுருக்கோம். கார்கில் வந்து இந்தியனை பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பாக ஒரு நேரமாவது விசிட் பண்ணக்கூடிய வேண்டிய இடம். இங்கேருந்து ரைட்டுனா குருத குருதையா வருது, நடு ரோட்லையும் சாடும் பார்த்து. அது ஓடுது, என்ன சாட்டம், மாட்டுக்கிட்ட போய் முட்டுது போய். அதுமா, ஆமா ஆமாம்மா, இல்லை பார்த்து வா, பயமா இருக்கு. அதை அவுத்து விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ தான் அதான் உற்சாகமாக ஓடுது. அவுத்து விட்ட கழுதைன்னு தானே சொல்லுவாங்க, அவுத்து விட்ட குதிரைன்னு சொல்ல மாட்டாங்களானா? அந்த கழுதை யார் கெட்டுதா, அது பாட்டுக்கு தான் போகுது. குதிரை தான் கெட்டி அதுக்கு மேலே ஆட்களை ஏற்றி வச்சு ஓட்டம் வைக்காங்க. காஷ்மீர் ரோஜாப்பூ செடி, இதுலேருந்து 2-3 செடி வாங்கிட்டு போமா? அதான் நான் பார்க்கேன், இப்போ கொண்டு போய் எப்படி கொண்டு போக முடியும்? பெய்லி பாலம் சூப்பராக இருக்குது பார்த்தியா, வேற லெவல். லே 400 கிலோமீட்டர், கார்கில் 174, திராஸ் 117. நீங்கள் சென்னை பார்த்தா எடுத்துருமா இருந்து ஒல்லி 10 ரூபா, தக்காளி 20 ரூபா. நான் சொல்லணும் வந்தேன், பிளாக் நம்ம ஸ்டைலில் இருக்கணும்லப்பா, சூப்பராக இருக்கு. அந்த காரில் ஆள் இல்லை, ஆள் இருக்கு, ஐயோ ஆள் இருக்கு, அந்த ஆள் தூங்கிட்டுன்னு நினைக்கேன். அப்படியா? இல்லை, போனை பார்த்துட்டுருக்கான். ஐயோ, ஆர்மி வண்டி அணிவகுப்பு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் நின்னாச்சு, நம்ம மைக்ஸ் அட்வென்ச்சருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கழுத்துலாம் வலிக்க ஆரம்பிச்சு, மூவெல்லாம் போட்டு தடவியாச்சு. எங்கே வலிக்குதோ அதை விட்டுட்டு என்ன இடம் விடுவாங்க நம்ம? ஐயோ, அங்கே தான், அதுதான் வலி உள்ள இடம். எல்லோரும் பார்த்துட்டு போகிறாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட். எல்லாரும் அம்மாவை கூட்டு போவீங்களா? ஓகே பாய், பாய் பாய். இவ்வளோ வெயில் அடிக்க போகிறோம், வெயிலுக்குள்ளே ஃபீலே ஆகலை. நமஸ்கார் சார். கை தன்னால் காட்டுதாரு. ஆமாம், இடது கேட்டு சொல்லாமா? வேறு வழி கிடையாதுல்ல நம்மகிட்ட, சும்மா கையை காட்டிட்டு வா, சவுண்டு போட்டுக்க. இந்த மாதிரி வளம் வரும்போது ஹாய், நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு எனக்கு அவ்வளோ பயம் இல்லை, ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம லெஃப்ட் சைடில் மலை இருக்குது, அங்கே ஆறு இருக்குது, அங்கே அந்த வாரத்தில் நம்ம வரல. அந்த ஒரு தைரியம் தான். வாவ், கீழே பாரு, என் முன்னால் வண்டியை பாருங்கடி. ஐயோ ஐயோ, ஆர்மியை கண்டா கையை உயர்த்திடுவாங்க இறக்கத்தில். நானும் இப்போ கீழே பாரு, மேலே பாரு, முன்னாடி வர வண்டியை பாருங்க. கிராவல் ரோடு, கிராவல் ரோடு, கீப் இட் ஸ்லோ, கீப் இட் ஸ்லோ. ரொம்ப ஸ்லோ பண்ணாத, அப்படி ஃப்ளோவில் போயிட்டே இரு. ஆனால் 2-3 நாளாக நம்ம முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து அந்த சூடு, அந்த காற்று, அதெல்லாம் இல்லை. எப்பா இது என்னது, மசாஜர் இதா பள்ளம்? இல்லை இல்லை, மசாஜர். நம்ம பைக் செலெக்ஷன் தப்பாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி லேசாக ஃபீல் ஆகுது.
நாங்க வச்சிருக்க லோட இந்த பைக் ஏத்தத்துல ஏத்த முடியாம திணறுது. எழுதிட்டீங்களா? ஆட்டு மந்தைகள் பையா சைடு ஏதோ. நான் இதில் கொஞ்சம் சைடில் நிப்பாட்டி ஹெல்மெட்டுக்குள்ளே அந்த துணியை போட்டுக்கிடுதேன். சரி. என்ன அந்த துணி இல்லாமல் தான் ரொம்ப வலிக்கு கீழே வருதுன்னு நினைக்கேன். ஓ, ஹெல்மெட் கீழே ரொம்ப தொங்குதோ? ஆமாம், லூஸாக இருக்கும். ஆமாம். சரி, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி. ஆ, கழுத்து வலி எப்படிப்பா பாருக்கு? நல்ல வலிக்கு போல. ஆமாம், மாட்டிட்டேன், க்ளவுஸ் மாட்டிட்டுருக்கேன். பொறுமே மாட்டு. தண்ணி வாரது வேற லெவலாக இருக்கு. அப்படி அடிச்சு கலக்கிக்கிட்டு வருதுண்ணா. இறக்கம் நினைக்கிறேன். நல்லா இருங்கம்மா. இறக்கம் அடி ஏத்தம் அடியா? இறக்கம் அதை எதை சொல்லுத? எனக்கு தெரியல, இறக்க மாதிரியே தெரியுது. இப்போ நம்ம கீழே இருந்து மேலே ஏறுதோம்னா இது ஏத்தம். நம்ம இப்படி இறங்குதோம்னா அது இறக்கம். இப்போ வண்டி இறங்கும் இறக்கத்துல தான் போற மாதிரி இருக்கு எனக்கு. எப்பா பேரண்டி தானே பயவனை தாண்டி அங்கிருந்து எத்தாலையும் வந்துட்டு இருக்கான். நம்ம பிரேக் போட வேண்டிய சூழ்நிலை வந்துடக்கூடாது பத்தியா? உண்மையாகவே போட்டு அங்கே ஒருத்தன் வந்துட்டு அண்ணா. இப்போ பாதிங்க பாபுஸ். Yes. How it is look like? Wonderful. இந்த ரோடு கஷ்டம் இல்லாத அளவில் அப்படி சூப்பராக இருந்த அந்த ஏரியாக்குள்ளே போகும்போது. என்ன நேத்து உள்ளது குகையில் போகும்போது இதை பாரு. இதே பார். அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஆசை தண்ணி கிட்டே போய் பார்க்கணும். பாருங்க இப்போ அந்த பக்கம் பாரு. அந்த அந்த பக்கம் இப்போ பாருங்க. லடாக் வீடியோ யார் போட்டாலும் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு நானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நினைக்கும்போது ரொம்ப சூப்பராக ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஒருவேளை நீங்களும் அப்படி பார்த்துட்டு இருப்பீங்கனாக்கி நீங்களும் கட்டாயம் வரணும். பப்பு அங்கே போயிட்டான். ஆமாம், நம்ம வண்டி கொஞ்சம் இல்லை அப்படி சோம்பேறியாக தான் இருக்கேன்னு. அப்பா அதில் இறங்கி கொஞ்சம் குளிக்க சொல்லுமாம்மா. அப்பா இனி அதில் தானே குளிக்கணும் சரியா? ஆமாம். முன்னால் போகிறது தமிழ்நாட்டு வண்டி. நம்ம ஊரை தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது நம்ம ஆட்களை பார்க்குறதே ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி தமிழ்நாட்டுக்காரங்களை கண்ட உடனே அப்படி ஒரு தமிழ்நாடு அப்படி சத்தம் போட்டேன். ஏ எருமகளா? இப்ப இல்ல, முதல்ல போட்டது. அதை ரீக்ரியேட் பண்ணேன். ஐஸ் அப்படி உருகி வடிஞ்சிருக்க கீழ. இது ஐஸா இல்லன்னா வெள்ளை அடிச்ச பெயிண்டா? ஐஸ் தான். ஐஸ் ஐஸ் குச்ச ஐஸ் பால ஐஸ். ஆஹா, ஆக ஒழுங்கா உட்காரடி. ஒழுங்கா தான் இருக்கேன். துள்ளி விழுந்து எந்த பக்கம்? துள்ளி விழுந்தானே, துள்ளி துள்ளி தான் வரேன். துள்ளி விழுந்தானே. அந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் பாரு. ரெண்டு பக்கமும் பார்த்து பார்த்து பந்து மாதிரி துள்ளி துள்ளி வரேன். சீனோ சீன. அந்த ஒரு ஃபன் இருக்குல்ல, இதை பார்க்கும்போதே அப்படியே ஒரு உற்சாகம் இருக்கா இல்லையா? ஆமா. அவன் போக இன்னைக்கு வெயில் சூடு அதிகமா இல்லை, அதனால மனசுங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த உருவாக்க முடியுமா? ரொம்ப குருத வண்டி போகுது பாப்பா. எப்படி நாங்கெல்லாம் ஏன் அவ்வளோ கார் நிப்பாட்டி வச்சுருக்காங்க? ஆக்சுவலாக அங்கே தான் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கேன். ஐயோ, நம்ம வேற வழியே வந்துட்டோமோ? ஆமாம். அப்போ இங்கே ஒன்றும் இருக்காதா? இந்த பக்கம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கேன். மாட்டிக்கிட்டோமா? அப்போ என்ன பண்ணலாம் பாபுஸ்? எஸ், என்ன பண்ணலாம்? இனி அடுத்த லொக்கேஷனுக்கு தான் போகணும். அது ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 50? உங்கள் எதிர்காலம் நீங்கள் இப்போ எடுக்கிற முடிவில் தான் இருக்குது அப்படிங்கிறது 100%க்கு 100 உண்மை. ஏன்னா நாங்கள் இந்த வழியாக வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால வலது சைடு வழியாக வந்திருந்தாச்சுன்னா கிடைக்கக்கூடிய அந்த சோனாமார்க் அப்படிங்கிற முக்கியமான ஒரு டவுனை மிஸ் பண்ணிட்டோம். அங்கே தான் சாப்பாடு, இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய லொக்கேஷன்லாம் இருந்திருக்குது. அங்கே தான் 2-வீலர்ஸ் கார் எல்லாமே அந்த வழியாக தான் வருது. ஸோ பார்க்கலாம். நீங்கள் டைரெக்டாக கார்கிலுக்கு டிஸ்டன்ஸ் சொல்லிடலாம். அதாவது அடுத்த ஸ்டாப் திராஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? அப்போ சைடில் நிற்போமா? முன்னால இருந்தா? நான் அங்க இருந்து அந்த அந்த டேங்க். ஓகே, அந்த ஸ்டாப் போடணுமா திராஸ்ல? நான் போட்டுக்கேன்.
கோப்ரோ மைக்கு இதிலெல்லாம் பேட்டரி தீர்ந்து போச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் எங்கேயாவது கிடச்சிதுன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேட்டரியெல்லாம் மாற்றிட்டு அப்படி கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ நீங்கள் வந்து முழுசாக பாருங்கள் தொடர்ச்சியாக. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கேருந்து? ராமேஷ். ராம்நாடு. ஓ, என்ன பேர்? பேர் பேரா? மாலிக். அஜய். அஜய். நீங்கள்? நீங்கள் அந்த ஊர்? நாங்கள் மும்பைலேருந்து வர்றோம். தமிழ் நல்லா பேசுகிறீங்க. தமிழ்நாடு. திருநெல்வேலி. திருநெல்வேலி. எல்லாத்துக்குமே தெரிஞ்சு. சரி, கடையை விட்டுட்டோம் அப்படின்ன மாதிரி நினச்சோம். வார வழியில் இன்னொரு கடை இருக்குது. கடையில் வந்து சரி சாப்பிடலாம் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு ரைடர்ஸ் ரெண்டு பேர் நம்மளை கிராஸ் பண்ணி போனாங்கள்ல, அவங்களோட பைக் நிற்கிது. அவங்களையும் பார்த்தாச்சு, அவங்கள பார்த்து அவங்ககிட்டையும் பேசியாச்சு. ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஊர் ஆளை பார்த்தாச்சுன்னா எப்படியும் சந்தோஷம் தானே? எப்படி சந்தோஷமாக இருந்தா அவங்கள பார்க்க? வேற லெவல் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து 14 நாள் ஆயிருக்கு அங்கேருந்து. ராம்நாடு. ராமேஸ்வரம் ராம்நாடுலேருந்து வந்திருக்காங்க இல்லையா? ஆக்சுவலாக ராமேஸ்வரம் ராம்நாடு ரெண்டு வேறையா? ராமேஸ்வரம் ராம்நாடு அது ஏரியாவோட பேர். சரி, போய் சாப்பிட்டு வரோம். ஓகே.